இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் ஸோ இப்போ வந்து அடுத்து கார்த்திக் அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு தான் வந்து முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னது அப்படியே நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு தேவையில்லாமல் வந்து ஒரு விதவை பெண்ணை, அதாவது கைம்பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணுறாரு அப்படின்னு மாசாணி ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்க போகிறாரு. இதை கேட்டு கார்த்திக் வந்து கடுப்பாகி, எனக்கு பிடிச்சிருக்காவில் நான் அவ கூடதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இந்த விஷயம் எல்லாமே வந்து மாயனுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்க போகுது கார்த்திக் மேலே. ஸோ அதனால் அவர் வந்து பேசாமல் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் எப்படியாச்சுன்னு முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் லைட்டாக ஐஸ்வர்யாவையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்குமே வந்து போகலாம் அப்படின்னு இருக்க போகிறாங்க. ஆனால் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து அந்த மொத்தமாக அந்த என்கேஜ்மெண்ட்டை கெடுத்து விடணும், பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் அப்படின்னு தான் மாசாணி முடிவெடுக்க போகிறாரு. ஒருவேளை அந்த என்கேஜ்மெண்ட் தான் அந்த கோயிலில் நடக்குதா, இல்லை அங்கே வந்து சரண்யா வந்து போலீஸ் ஆகிறாங்களா என்ன எதுங்கிறது இது வரைக்கும் நமக்கு அப்டேட் இல்லை. ஸோ இப்போ கதை போகிற போக்கு ப்ளஸ் ஐஸ்வர்யா கார்த்திக் கல்யாணம் வரைக்கும் அடுத்து போகுதுங்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க, இல்லை இந்த மாசாணி வடிவெல்லாம் திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணுறதை பற்றியும் கத்தியை பற்றி யாருமே பேசாததை பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.